வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், அடிதூள் நாட்டிலேயே முதல் முறையாக நாளை முதல் தமிழகத்தில் மீண்டும் தட்டி தூக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதாவது இரவில் வெளியான மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு எல்லாமே நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வெளியிட்டிருக்காங்க. அது என்னதான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டாங்க, எல்லாமே உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல திட்டங்களையும் பல நல உதவிகளும் நம்மளுக்கு வழங்கி வந்துட்டுருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4000 14 வகையான மளிகை பொருட்களும் நீங்கள் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கான கால அவகாசம் நடக்க நீடிக்கப்பட்டிருக்குங்க. நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 4000 காசும் 14 வகையான மளிகை பொருட்களும் 100% நம்மளுக்கு மக்களிடையே கொண்டு சேர வேண்டும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்குங்க. அது ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நாளை முதல் அமலாகும் புதிய திட்டம் என்ன அப்படின்னா, இந்நிலையில் பொது நிறுவனங்களில் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பின் மூலம் தமிழக சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனையில் இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை நாட்டிலே முதல் முறையாக நாளை துவங்க உள்ளது. இதன் முதற்கட்டமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் இத்திட்டத்தை தமிழக முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார். சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு நாளை முதல் இலவச தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இதுவரை மத்திய அரசிடமிருந்து 2.1 கோடி தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 1.97 கோடி தடுப்பூசிகள் இலவசமாக பொதுமக்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. அதேபோல் தனியார் மருத்துவமனைகளுக்கு இதுவரை 20.32 லட்சம் தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 14.22 லட்சம் தடுப்பூசிகள் மக்களுக்கு கட்டண அடிப்படையில் செலுத்தப்பட உள்ளது. இலவச தடுப்பூசிகள் திட்டத்திற்கு மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகளின் 98% தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் தனியார் மருத்துவமனையில் அதில் 70% தடுப்பூசிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே தனியார் மருத்துவமனையில் மீதமுள்ள தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக விரைந்து செலுத்தப்பட இத்திட்டம் பயன்படுத்தப்படும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகாதாரத்துறை ரீசெண்டாக வெளியிட்டிருக்குங்க. இது எல்லாமே என்ன புதிய அறிவிப்புனா, நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் இன்னும் தடுப்பூசி போடாமல் இருந்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் இலவசமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.